அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கமாடிட்டியில் கூட ஆயில் பற்றி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருந்தோம், மார்க்கெட் ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டில் இருந்தது, பை ட்ரெண்ட்னு ஆரம்பிக்கலன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பனிங்லே கேப் அப்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு 1 மந்த் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லாஸ்ட் மந்த் வந்து 22nd இப்போ வரைக்கும் டெய்லி பார்த்துட்ருக்கோம். இன்னும் வந்து பை வராமல் இருந்தது, இன்றைக்கி மட்டும் கேப் அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பையிங் ட்ரெண்டு இன்னும் ஆரம்பிக்கலை, பட் அதே டயத்தில் செல் ட்ரெண்டு இனிமேல் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதாவது பையிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் செல்லிங் ப்ரெஷர் கம்மியாகவும் ஆகும். இன்னும் வந்து ஃபுல் ஃபார்ம் பை ட்ரெண்டு வரல, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கூடாயில் இனிமேல் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட்டு ப்ளஸில் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடிங்கே பண்ணலை, பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்புக்குள்ள ஓப்பன் ஆயிடுச்சு 190 பாயிண்ட்டு, பட்டு இந்த மாதிரி ட்ரேட் ஆகிருக்கு. பட் ஈவினிங் இன்றைக்கி விட்டுருவோம் நம்ம, ஏன்னா கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆச்சுன்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து பெரிய அளவில் மூமெண்ட் இருந்தாலும் நம்மளால் ப்ராஃபிட் ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா வெயிட் பண்ணி பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா 3950 மேலே பிரேக் ஆகி நின்னது அப்படின்னா கூட ஆகி பை ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. அது டெய்லியுமே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாம். நியூ நண்பர்கள் இந்த சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் மந்த்துக்கு, அதுக்கு முந்தின மந்த்லாம் வந்து டெய்லியுமே 50,000 1 லாக் வரைக்கும் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள் எப்படி ஒரு நல்ல மினிமம் ஸ்டாப் லாஸ் அன்லிமிட்டெட் ஃபார்மெட்டில் தான் நம்ம பண்ணுறோம், அதனால தான் ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியுது. உங்களுக்கு நாங்கள் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம், எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, மினிமம் ஸ்டாப் லாஸ் எப்படி போகிறது, அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் எப்படி பண்ணுறது, எந்த இடத்துல பை ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறது, எந்த இடத்துல செல் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறது, இல்லை மார்க்கெட்டில் சில நேரத்தில் என்ட்ரு ஆகக்கூடாது, ஏன்னா சம் மார்க்கெட் எந்த ஒரு மூமெண்ட் இருக்காது, அந்த டயத்தில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இன்றைக்கி ஒரு 10,000 ப்ராஃபிட் வருதுன்னா நாளைக்கு அதே 10,000 நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஒரு பொறுமையாக கடைபிடிச்சி பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் லாஸ்லாம் பண்ணலாம். நியூ நண்பர்கள் நல்லா நம்மளோட வீடியோவை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அனைவருக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை கால் பண்ணுங்கள், மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கூட எல்லாமே ஒரு இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் 5150 செல் சொல்லி இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரெண்டு வந்து செல்ல தான் இருக்குது. இப்போதைக்கு செல் ட்ரெண்டு முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், பை பண்ண வேணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் நல்லா கன்ஃபார்ம் பை வந்தால் மட்டுமே நம்ம வந்து ஒரு பை ட்ரெண்டுக்கு ஆரம்பிக்கலாம். ஸ்டில் வெயிட் பண்ணுங்கள், இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து கேப்பபிள் ஓப்பன் ஆகிருக்கு. இனிமேல் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்காது, பையிங் வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு நகை பார்த்து லாட்டு கூட போட்டு கூட டெய்லியுமே வந்து 10,000 எபோ நம்மளோட மெயினான கான்செப்ட்டு மினிமம் ஸ்டாப்லாஸ் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் கான்செப்ட் வச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நம்மளுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை செல்லலாம். இந்த மார்க்கெட்டில் நல்லா ஏன் பண்ணுறதுக்கு கால்ஸ் வாங்கி டிப்ஸ் வாங்கி பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். மார்க்கெட்டை பற்றி கற்றுக்குங்க, ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் மினி பண்ணுங்கள். மெகா எடுத்ததுமே மெகா பண்ணி லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மினி போகலாம். ஸ்டார்டிங்லேருந்தே மினி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டில் நம்மளால் ஏன் பண்ண முடியும். அது வரைக்கும் பொறுமையாக ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டை கற்றுக்குங்க. ரிஸ்க் இருக்குது மார்க்கெட்டில், கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னாவே ரிஸ்க் இருக்குது. நம்ம எந்தளவுக்கு ரிஸ்க் இருக்கிறோமோ அந்தளவுக்கு ப்ராஃபிட்டு, அதே இடத்துல நம்ம சேஃபாகவும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிடணும். அதனால தான் நம்ம சொல்கிறது மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்றது. சரி ஓகே நண்பர்களே, இன்றைக்கு புடாயில் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கும், நம்ம கண்டிப்பாக ரீஎன்ட்ரி ஒரு நல்ல ப்ராஃபிட் கம்பல்சரி. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த மாதம் இன்றைக்கி 2nd 3rd இன்றைக்கு தேதி இந்த மாதத்துலேருந்து நல்ல ஒரு ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நல்ல ஒரு புடாயில் ஒரு பிக் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு மினிமம் 1000 பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி செல்லில் வந்து 2000 பாயிண்ட்ஸ் எடுத்தோமோ அதே மாதிரி பை ட்ரெண்டில் ஒரு 2000 பாயிண்ட் கம்பல்சரி எடுக்கலாம். அதை வெயிட் பண்ணி
ட்ரெண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ வந்து இன்னும் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகலை, அதனால் வெயிட் பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் நன்றி. நியூவை பார்க்குறவங்க என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். மார்க்கை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சாங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சாஃப்ட்வேர் நான் கொடுக்குறேன், எப்படி பண்ணலாம், எப்படி பை செல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆன்லைனில் கற்று தருவேன். நீங்கள் அப்படி கற்றுக்கிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, எனக்கு நன்றி.